Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா காரசாரமான புளிச்சக்கீரை தொக்கு பார்க்க போறோம். இது ஆந்திரால கோங்குரான்னு சொல்லுவாங்க. தயிர் சாதத்தோட கலந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். அந்த சுவையான புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்துரலாம். புளிச்சக்கீரை தொக்கு பண்றதுக்கு முதல்ல கொஞ்சமா எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 18 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வரணும். அதே சமயம் கரிஞ்சிடாமல் வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். இது ஒரு கட்டு புளிச்சக்கீரை. இப்படி ஒரு மூடி போட்டுடலாம். புளிச்சக்கீரை நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்க்கும் போது கீரை நிறையா இருந்தது. இப்போ நல்லா வதங்கி கொஞ்சமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ரொம்ப குழ குழன்னு ஆகிடும். லைட்டாக வதக்கினா போதும். புளிச்சக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. அதே மிக்சி ஜாரில் புளிச்சக்கீரையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். புளிச்சக்கீரை தாளிக்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த தொக்கை 2 மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிக்க 5 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். 15 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடிச்சு வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளோட தொக்கு சூப்பராக கலந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட கோங்குரா தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோங்குரா தொக்கை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.